Stop it! அதே ஆட்டம் எப்படி இருந்தது? பிரம்மாதம் மாப்பிள்ள. இனிமே தான் உங்க ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிச்சலாம் தே. சவுண்ட் பார்ட்டி பேண்ட். நீங்க வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு நான் ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஓகே. பை பை. ஆ பாத்துப்பங்க. ஓகே. பை பை. அதே வாங்க நம்ம உள்ள போலாம். வாமே. ஆ வா வெம்போ. கி கய்ய. பாடி கல்லற ஆயிடுச்சு. இப்ப போய் வாங்க. மாப்பிள்ள இருங்க இருங்க இருங்க. மொரப்படி வீட்டுக்குள்ள போக வேண்டாமா? மொரப்படி? ஓ ஆரதி. ஏ சாந்தி. ஆமா. ஓ ஆரதி சாந்தி. சாந்தி கொஞ்சம் சீக்கிரம் வா. இங்க வந்துட்டமா. இப்போ வந்துருவா. ஏய் டிராமா குயின். அப்பவே இவங்க கல்யாணம் முடிஞ்சதுமே உன்கிட்ட போன்ல நான் என்ன சொன்னேன்? எல்லாத்தையுமே சீக்கிரம் போய் ரெடி பண்ணி வை. நாங்க வந்துட்டு இருக்கோம்னு சொன்னேன் இல்ல? நாங்க வரும்போதே நீ ரெடியா வாசல நின்னுட்டு இருக்க வேண்டாம்மா. மன்னிச்சிடுங்கம்மா. ஆமா அடிக்கடி இந்த ஒரு வார்த்தையை சொல்லிடு. என்ன மன்னிச்சிடுங்கம்மா மன்னிச்சிடுங்கம்மா. சீக்கிரம் ஆர்த்தி எடு. உனக்கு ஒண்ணு தெரியுமா பிபி? நீ பொன்னியம்மன் கோவில பாரதிய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இவ தான் போட்டு கொடுத்தா. வெண்பாவோட கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி முடிச்சிடணும்னு நான் எவ்வளவு நாள் ஏங்கி இருப்பேன் தெரியுமா? நான் நினைச்ச மாதிரி கிராண்டா மேரேஜ் நடக்கலனாலும் வெண்பா கழுத்துல எப்படியோ தாலி ஏறிடுச்சே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். என் பிள்ளைக்கு எப்படி எப்படி இல்லாம கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். ஏ மம்மி கல்யாணமே முடிஞ்சு போச்சு, இப்ப போய் பேசிக்கிட்டு இருக்க. இங்க பார் அழகான வர்மங்களை பார். வாட் இஸ் திஸ்? ஐ தள்ளி உட்கார் பேபி. அத்தை உங்களுக்காக சாதாரணமா தான் சந்தோஷமா இருக்கா, ஆனா எனக்கு வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. வானத்துல ஐ அம் சோ ஹாப்பி. வெண்பா இதுக்கப்புறமாவது கண்டதையும் நினைச்சு மனசுல போட்டு குழப்பிக்காம ஒழுங்கு மரியாதையா ரோஹித் கூட குடும்பம் நடத்துற வழிய பாரு. பறக்கிறதுக்கு ஆசைப்படாம இருக்கிறத வச்சு வாழப்பாரு. புரியுதா நான் சொல்றது? நேத்து வரைக்கும் இருந்த வெண்பா வேற, இதுக்கப்புறம் இருக்க போற வெண்பா வேறன்னு நீ வாழ்ந்து காட்டணும். அதுலதான் எங்க எல்லாரோட சந்தோஷமும் அடங்கியிருக்கு. வெண்பு டார்லிங், நானும் எப்படி ஜாம் ஜாம்னு வாழ்ந்து காட்டணும் மட்டும் பாருங்க. அதை நீங்க பக்கத்துல இருந்து பார்க்க தானே போறீங்க? என்ன வெண்பு கரெக்ட் தானே?